வணக்கம். இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை முதலில் பார்க்கலாம். வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அந்தமான் அருகே உருவாகி வடமேற்கில் நகரும் என வானிலை மையம் தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளையும் காலையில் குளிர்வித்த மழை. இன்று பெருமழைக்கு வாய்ப்பில்லை என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் News18 தகவல். சென்னையின் மழை பாதிப்பை அரசியலாக்க முயற்சி என இபிஎஸ் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முயற்சி பண்றாங்க, என்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மழையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் உறுதி. வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. டிசம்பர் எந்த மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. மழைநீர் வடிகால் தொடர்பான திருப்புகழ் குழுவின் பரிந்துரையை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவதில் அரசுக்கு என்ன தயக்கம்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருப்புகழ் கமிட்டி எதற்காக அமைச்சர்? அதனுடைய வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, அப்பதான் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. முதலமைச்சர் சொன்னாலும் இதில் ஏன் தயக்கம்? நீங்க தான் ஜெஞ்சம் சொல்றீங்கள. அது திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கையை வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க, மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். கேரளாவில் வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்திக்கு எதிராக குஷ்புவை களமிறக்க பாஜக பரிசீலனை. குஷ்பு உள்ளிட்டோர் பெயர்கள் அடங்கிய உத்தேச பட்டியலை வைத்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்தான் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். அதிமுக ரெண்டா போச்சு என இனி கூற வேண்டாம் என்றும் காட்ட. அதிமுகவுக்கு கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள். நீ அவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள், அதனால ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு என்று சொல்றதுக்கெல்லாம் ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு இனிமேல் தயவு செய்து இந்த கேள்வி விட்டு. நீக்கப்பட்டவர் சார், நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர் தான். விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்டு குழுக்களுக்கு இன்று அரசியல் பயிலரங்கம். சேலம் ஆத்தூரில் நடக்கும் கூட்டத்தில் அரசியல் திறனாய்வாளர்கள் உரையாற்றுகின்றனர். பீகார் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்வு. மதுவிலக்கு அமலில் உள்ள நிலையில் கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்த அந்நாட்டு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நவம்பர் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு. பெங்களூரு டெஸ்டில் இந்தியா 46 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் முதல் இன்னிங்ஸில் 134 ரன்கள் முன்னிலை பெற்ற நியூசிலாந்து. முழங்காலில் பந்து பட்டு காயம் ஏற்பட்டதால் ரிஷப் பண்ட் தொடர்ந்து விளையாடுவதில் சிக்கல். இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்த்தும் தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாட்டை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. வணக்கம் நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதா நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு நியூஸ் அண்ட் வியூஸ் போதியை பார்ப்பதற்கு முன்னதாக பிக் போக்கஸ் போதியை முதல்ல பார்க்கலாம். பிக் போக்கஸ் போதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை. சார், வணக்கம். 53ஆம் ஆண்டில் அதிமுக அடியெடுத்து வைத்திருக்கு. எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையின் கீழ் அதே உத்வேகத்தோடு வலிமையோடு இருக்கா? நிச்சயமாக பொன்முனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய கையிலே இந்த கழகம் பாதுகாப்பாக பத்திரமாக இன்னும் சொல்லப்போனால் கட்டுக்கோப்பாக இந்த இயக்கம் வீறு நடைபோட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்தவித ஐயமும் இல்லை.
இயக்கம் அதாவது உறுதியாக வலுவாக இருக்கிறது. நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா தன்னுடைய தலைமையின் கீழ் தான் அதிமுக இயங்குது அப்படின்னு தேர்தல் நடைபெற்று முடிந்து 4 வருஷம் கழித்தும் அதை நிரூபிக்க வேண்டிய மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நிர்பந்தத்துக்கு ஏன் இபிஎஸ் தள்ளப்படுறாரு? அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையில் தான் இந்த இயக்கம் இயங்கி வருகிறது. அவர் பொதுச் செயலாளராக தேர்தல் மூலமாக பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்று உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்தது. எனவே அதை ஒன்றும் ஐயப்பாடும் இல்லை, எங்களுக்கும் இல்லை, எங்களுடைய பொதுச் செயலருக்கும் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே சில திட்டமிட்டு அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனம் செய்கிற காரணத்தினாலே அதற்கு நாங்கள் விடையளிக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவுதானே தவிர எங்களுக்கு இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தொண்டர்களால், பொதுக்குழு உறுப்பினர்களால், செயற்குழு உறுப்பினர்களால், தேர்தல் ஆணையத்தால், உச்சநீதிமன்றத்தால் அங்கீகாரம் பெறப்பட்ட அவருடைய தலைமையின் மீது எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவர் தலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரை பொதுச் செயலாளர் பதவியை வகிப்பதே முறையற்ற செயல் என்று விமர்சனம் செய்வதால் நாங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறோமே தவிர வேறல்ல. எனவே விமர்சிப்பவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோமே தவிர எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை, எந்தவித பிரச்சனையும் இல்லை. தேர்தல் வெற்றியை ஈட்டித்தந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்காததால் தான் இந்த நிலை ஏற்படுது, அவர் எந்த இடத்திலும் தன்னை ப்ரூஃப் பண்ணல அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலாக இருக்கு. அரசியல் விமர்சகர்கள் அதான் முன்வைக்கிறாங்க. இல்லை இல்லை, அது தவறான கருத்து சார், அது தவறான கருத்து. அதாவது அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, இன்றைக்கு எடப்பாடியார் காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு வரலாறு உண்டு. பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் தனித்து நின்று நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2014 தேர்தலிலே தனித்து நின்று கூட்டணி பலம் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 37 இடங்களை பெற்று நாங்கள் அந்த அளவுக்கு சாதனை படைத்தோம். அடுத்து 2016 தேர்தலிலே கூட்டணி கட்சியினுடைய பலம் இல்லாமல், கூட்டணி இல்லாமல், கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தன்னந்தனியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு வென்று ஆட்சியை பிடித்த வரலாறு. ஆனால் எதிர்கட்சியான திமுக, அதாவது எங்களுக்கு எதிரி கட்சியாக, எதிர்கட்சியாக அரசியலில் இருக்கிற திமுகவுக்கு அந்த வரலாறே கிடையாது. எனவே அந்த வகையிலே இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற இந்த இயக்கம், இயங்குகிற இந்த இயக்கம் அதாவது வலுவிழந்து ஏதோ வாக்கு சதவீதம் சரிந்து வருவதாக கணக்கிடுகிறார்கள். பொதுவாக இந்த பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் ஏதோடு ஒப்பிடுகிறார்கள் சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலை வாங்கிய வாக்குகளை ஒப்பிடுகிறார்கள். எங்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கான தேர்தல் அல்ல. சட்டமன்ற தேர்தல் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2011 தேர்தலை வாங்கிய வாக்குகளை பாருங்கள், 2016 சட்டமன்ற தேர்தலை வாங்கிய வாக்குகளை பாருங்கள், 2021 நாங்கள் பெற்ற வாக்குகளை பாருங்கள். கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறதை தவிர குறையவில்லை. அப்படியானால் எப்படி எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற இந்த இயக்கம், இயங்கி வருகிற இந்த இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே அது தவறான, அதாவது பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் தவறாக அதை சொல்லுகிறார்களே தவிர மற்றபடி நாங்கள் வாக்கு சதவீதத்திலே கூடியிருக்கிறோமே தவிர குறையவில்லை. மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகி இருக்கிறது. எனவே எடப்பாடியாருடைய தலைமையிலே எப்படி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே இந்த இயக்கம் அந்த வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்ததோ அதே வாக்கு சதவீதத்தை இன்றைக்கு நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோமே தவிர வாக்கு சதவீதம் எங்களுக்கு குறையவில்லை. ஆனால் அப்படி ஒரு மாயையை ஏற்படுத்துகிறார்கள், அவ்வளவுதானே தவிர வேறல்ல. ஆனால் வெற்றி கை கிட்டவில்லையே.